ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லன்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். சாம்பார் வந்து நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் வந்து இன்றைக்கி நம்ம சாம்பார் செய்யலாம். அதோடய சீக்ரெட் என்னங்கிறதையும் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, நான் அதுக்கு வந்து இன்றைக்கி துவரம்பருப்பு எடுக்கல, இன்றைக்கி காராமணின்னு சொல்லுவோம் இல்லையா, தட்டைப்பயிறு அதை வந்து எடுத்திருக்கேன். அது மேலே இருக்க தோல் எடுத்துகிட்டு அந்த பருப்பு மட்டும், அது நீங்கள் ஏதாவது ஒரு பலகை வச்சு தேய்ச்சிங்கன்னா அது மேலே இருக்க தோல் வந்துடும். மூணு தக்காளி எடுத்திருக்கேன், அந்த தோல் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் புடச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி பருப்பை வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன். ஒரு கப் பருப்பு எடுத்திருக்கேன், அதுக்கு மூணு கப் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நம்ம மூணு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் எண்ணெய், நெய் கூட நீங்கள் சேர்க்கலாம், கொஞ்சமாக மஞ்சள்தூள், வெங்காயம் வந்து ஒரு 10 லிருந்து 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் சேர்க்குறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாதமும் வச்சுட்டேன் இன்னொரு அடுப்பில், சாதம் வெந்துட்டுருக்கு. பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா நான் கோவக்காய் எடுத்திருக்கேன். கோவக்காய் வாங்கும்போது நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பிஞ்சாக வாங்கிக்கோங்க, பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி அது உள்ளே வந்து ரெட் கலரில் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற விதை வந்து முத்தி போயிருக்கும், சாப்பிட்றதுக்கு அது ஒன்றுமே நல்லாவே இருக்காது. அதனால் கோவக்காய் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிஞ்சாக வாங்கிக்கோங்க. ஹோட்டல் சாம்பார் அளவுக்கு நமக்கு டேஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த மசாலா பொடி ஆட் பண்ணணும். இதுக்கு நான் 5 லிருந்து 6 வரமிளகு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக உப்பு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். மிளகா ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துக்கலாம், எண்ணெய் விடாமல் நம்ம வறுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம தேங்காயும் வறுக்கணும். தனித்தனியாக வறுத்தா தான் நமக்கு வந்து தெரியும், இல்லைனா வந்து ஜீரகம் எல்லாம் ஒன்றா போட்டோம் அப்படின்னா ரொம்ப வறுபட்டுரும் ஜீரகம், பருப்பு வந்து வறுபடாது. இப்போ பருப்பு வந்து பாதி வறுபட்டதுக்கப்புறம் நான் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் வந்து நமக்கு லைட்டாக சூடானால் போதும். நீங்கள் இதிலே வந்து பெருங்காயம் சேர்த்து கூட வறுத்துக்கலாம், ஆனால் நம்ம வந்து பெருங்காயம் சேர்க்கல, ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம பெருங்காயம் சேர்க்க மாட்டோம். காய் கூட நம்ம இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் வறுத்து சேர்த்துக்கிறேன், அது அங்கே நான் சொல்ல மறந்துட்டேன். லைட்டாக ஒரு 5-6 கருவேப்பிலை. இப்போ தேங்காய் வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கெடாமல் இருக்கும். இப்போ வந்து நான் காய் வந்து தாளிச்சு விட்டுக்கிறேன் பாருங்கள், அதுக்குள்ளே இது ஆறிடுச்சு. இதையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம் சைட் பை சைட். இப்போ நான் ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டுக்கிறேன். கடுகு உடஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணுறேன். மோஸ்ட்லி உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சதுன்னா நீங்கள் பொரியல் சாம்பார் எல்லாத்துக்கும் நீங்கள் அதவே செய்யுங்க. நமக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வதக்கி விட்டுலாம். பச்சை மிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன். பொரியலுக்கு வந்து பச்சை மிளகாய் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது காய் சேர்த்துக்கிறேன். காய் வந்து தண்ணியே விட வேண்டாம், இது வந்து இதுலேயே நிறைய தண்ணி வரும். நம்ம நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி பாருங்கள் பொடி பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள், எவ்வளோ பொடி ஆயிடுச்சு. ரொம்ப பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி குறை குறைன்னு இருந்தால் போதும். இப்போ நமக்கு பருப்பு வெந்துருச்சு பாருங்கள், இப்போ இதை கடைஞ்சி விட்டுடலாம். இது வந்து 2-3 விசிலேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். இதை நீங்கள் அப்படியே கடைஞ்சி விட்டுருங்க, தக்காளி எல்லாம் சேர்த்து கடைஞ்சிரும். இப்போது தாளிச்சு விட்டுக்கலாம். கடுகு போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையில் பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த தாளிப்பு வந்து இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு நம்ம வீட்டில் செய்கிறோம் இல்லையா, மிளகாத்தூள் போடுறேன் நான், அதாவது குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். அதை வந்து குழம்போட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்குன்ட்டு, இல்லைனா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருந்தேன், இப்போது கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியில் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தமல்லி இலையும் சேர்த்து இறக்கியாச்சு குழம்பு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் தண்ணியே ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணவே இல்லை, அதுலேயே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் கோவக்காய் டேஸ்ட்டு. நான் அதுலேயும் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் அரைச்சி வச்ச பொடியில் சேர்த்துக்கிறேன். இப்போது ரசம் வச்சிடலாம். ரசத்துக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எண்ணெயிலே வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன். பெருங்காயம் மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் எண்ணெயில் நான் தாளிச்சிட்டேன். இப்போது இதில் ஒரு தக்காளி வந்து நான் இந்த மாதிரி பெரிய துண்டாக வெட்டி சேர்த்துக்கிறேன். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஜீரகம், மிளகு, பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையில் இதை வந்து நான் வந்து 1-2 அரைச்சி இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதில் நம்ம புளி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். தக்காளி வந்து
தண்ணி கொதிக்கும் போதே வந்து பாதி வெந்துடும். ஸோ அந்த பாதி வெந்த மாதிரி இருக்க தக்காளி வந்து ரசத்தில் சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு வந்து நான் ஒரு சின்ன வெல்லம் சேர்த்துருக்கேன். கொதிக்க விட வேண்டாம், இந்த அளவுக்கு நுரை வந்தால் போதும். இதில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போது நான் வந்து சாதம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தட்டை பருப்பு சாம்பார் வச்சுருக்கோம். தட்டை பயிர் இல்லை, பருப்பு, அது வந்து பருப்பு எடுத்து நம்ம சாம்பார் வச்சுருக்கோம். இது வந்து காய வச்சு நீங்கள் ஒரு பலகை மாதிரி வச்சு தேய்ச்சிங்கனாலே வந்து அதில் இருக்கிற மேல் தூளெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு வந்து பொடச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கோக்கா பொரியல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசம் இதில் பாருங்கள், தக்காளி வந்து அப்படியே பாதி வெந்திருக்கும். அது நல்லா சாப்பிடும்போது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சிம்பிள் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ், தட்டைப்பருப்பு சாம்பார், கோவக்கா பொரியல், அப்புறம் ரசம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் சாம்பாரோட வந்து ரகசியம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.